புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர்களை சேர்த்தவர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கும் பணி தமிழகமெங்கும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்க முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். போலிகளை உருவாக்க முடியாதபடி வாக்காளர் அட்டையில் கூடுதலாக 3 பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 11 வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 238 வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ளன. இவற்றில் வீரபஞ்சத்திரம், கருங்கல்பாளையம், பாலு சுப்ராயலு வீதி உள்ளிட்ட 11 பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவை குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன் உன்னி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இடைத்தேர்தல் செலவினம் குறித்து கட்சி பிரதிநிதிகளுடனான கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இவர் வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பின்னல் புக் ட்ரஸ்ட் நடத்தும் 19வது திருப்பூர் புத்தக திருவிழா தொடங்கியுள்ளது. இவ்விழாவை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை 10 நாட்கள் இந்த புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது. 150 அரங்குகளில் 126 புத்தக விற்பனை அரங்குகள் மற்றும் 24 அரசுத்துறை சார்ந்த அரங்குகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தக திருவிழாவில் வாங்கப்படும் புத்தகங்கள் அனைத்திற்கும் குறைந்தபட்சம் 10 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இவர் வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.